சமையக்கு சமையக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ரமதான் ப்ரீப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை சொல்லாமல் புதுசாக யோசித்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காலையிலேயே கொஞ்சம் மல்லி, மிளகா, அதுக்கப்புறம் ஆயில் கண்டெய்னர், ஆயில் டிஸ்பென்சர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன். ஆயில் டிஸ்பென்சர் காயறதுக்கு இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கரெக்டாக 3 நாள் எடுத்துச்சு. ஒரு வழியாக காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்ததுமே ஆயில தான் ஊற்றி வச்சேன். இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 நாள் ஆச்சு. இந்த 2 நாளுமே பார்த்திங்கன்னா சமையல் காலையிலேயே முடிச்சு வச்சிடுறது. ஏன்னா ப்ரீ ப்ரிப்ரேஷனும் பண்ணணும், சைடில் வீடியோலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இல்லை. அதனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மில்க் ஷேக் ப்ரீமிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப குவிக்காக சூப்பரான ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கரெக்டாக 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், அதே டேபிள்ஸ்பூனில் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். காஃபி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதே ஸ்பூனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூன் தான் இல்லை, நீங்கள் எந்த ஸ்பூனில் அளவு எடுக்கிறீங்களோ அதிலே எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா சலிச்சுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வெளியவே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 மாதம் வச்சு வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன், எதுவுமே ஆனது கிடையாது. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் எப்படி மில்க் ஷேக் ரெடி பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்துட்டே இருங்க. அடுத்து ராகி சாக்கோ பேன் கேக்குக்கான ப்ரீமிக்ஸ் தான். இந்த ப்ரீமிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வச்சு விட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு, 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா சலிச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், அதே ஸ்பூனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு கிடையாது. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதையும் இப்போ நல்லா சலிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுடலாம். இதில் எப்படி நம்ம பேன் கேக் ரெடி பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலுமே இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம மாவு வளர்ந்தோம் இல்லையா, அந்த கப்பில் இதில் 1 கப் மாவு எடுக்கிறோம் அப்படின்னா 1 இல்லைன்னா 2 முட்டை, கொஞ்சமாக பால், பட்டர், நாட்டு சக்கரை தேவையான அளவு சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே பேன் கேக்காக ஊற்றலாம். நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வரும். அடுத்து மட்டன், பீஃப், சிக்கன் இதுக்கான சுக்கா மசாலா தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். இது கூடவே வந்துட்டு சீரகத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வினிகர் 1-2 மூடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. ஸோ இப்போ சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. காரம் பத்தலைன்னா இடையில சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தேன். ஸோ அது கையெடுக்காமல் நல்லா அந்த எண்ணெயிலையே பரட்டிகிட்டே இருக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாது. இதை வச்சு நீங்கள் எப்படி சுக்கா ரெடி பண்ணலாம் அப்படின்னா, 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுக்கிறீங்கன்னா அதை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் இல்லைனா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாலேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி இறக்கிட்டு நல்லா சுருளை சுருளை கிண்டிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுக்கா ரெடியாக இருக்கும்.
ஸோ அடுத்து வந்துட்டு செட்டிநாடு சிக்கன் மட்டன் மசாலா தான் சேர்க்க போகிறோம். இந்த மசாலா வந்து சிக்கன் மட்டன் நாட்டுக்கோழிக்கு சூப்பராக இருக்கும். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சீரகம், சோம்பு, மிளகு வந்துட்டு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் இருக்கு இல்லையா, அது வந்து 1/30 பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏலக்காயை விட கொஞ்சம் அதிகமாக பட்டை எடுத்துக்கணும். 30 பீஸ் ஏலக்காய்க்கு 1/25 கிராம்பு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து கையெடுக்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த மசாலா வந்துட்டு வந்துடும். வரமிளகா வந்துட்டு நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி, நான் இப்போ இந்த கப்பில் வந்து 1/2 கப் அளவுக்கு வரமிளகா எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அமுக்கி எடுக்கலை, நார்மலாக 1/20 மிளகாய் வரைக்குமே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த பேன் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கையெடுக்காமல் வறுக்கணும். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக வறுபட்டு வரணும். ஸோ இது வறுபட்டு நல்லா ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வரமிளகா இருக்கு இல்லையா, இதை சேர்த்து நல்லா கமகமன் நம்ம வீடே வாசம் வரும். அந்த அளவுக்கு நல்லா கையெடுக்காமல் வறுத்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயும் வந்துட்டு கசகசா நல்லா வறுபட்டுரும். 2 நிமிஷம் அப்படியே அந்த சூட்டில் விட்டுட்டு அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மசாலா வச்சு சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்ணணும்னு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சுக்கா மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை நல்லா 1 கிளாஸ் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செட்டிநாடு மசாலா இருக்கு இல்லையா, அதை 2 பேட்சாக போட்டுட்டு நல்லா 1 ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் 2 பேட்சாக அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிட்டு இந்த 2வது பேட்ச் அரைச்சேன் இல்லையா, அதுலேயே இந்த 1st நம்ம அரைச்ச அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்து 1 சுற்று விட்டுட்டேன். ஸோ ஈவனாக இப்போ நமக்கு எல்லா மசாலாவுமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இந்த மசாலா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 சிக்கன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, 1 மட்டன் கிரேவி வைக்கிறதா இருந்தாலும் சரி, நாட்டுக்கோழி எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நமக்கு 2 மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இது மட்டும்தான் 1st டே ரெடி பண்ணது. நெக்ஸ்ட் டே என்னென்ன ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே இருந்து கண்டினியூ ஆகுது. எப்பவுமே நோம்புக்கு நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு புது ஐட்டம் வந்து வாங்குவோம் இல்லையா, இந்த தடவை வந்து மிக்சியை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மிக்சி பார்த்தீங்கன்னா அகாரோவோட ராயல் மிக்சர் கிரைண்டர், 900 வாட்ஸ் உள்ளது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து எதுக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே மிக்சி போடுவோம் இல்லையா, அது மாதிரி கீழே இருக்க பட்டன் வந்து விப்பிங் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான், இதுக்காக தான் நான் வாங்கினேன். 3 ஜாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். கீழே அந்த ஒயிட் பார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பிளாஸ்டிக்லாம் கிடையாது, ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா அதுதான். இந்த பெரிய ஜார் வந்து 1.5 லிட்டர், அதுக்கடுத்த ஜார் வந்து 1 லிட்டர், சின்ன ஜார் வந்துட்டு நமக்கு 400 ml வருது. அதே போல் பெரிய ஜாரில் பார்த்திங்கன்னா அதோட மூடியில் லாக் கொடுத்துருக்காங்க. நம்ம மாவாட்டுறதுனா கூட ஆட்டிக்கலாம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காப்பர் மோட்டார் தான், நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாகவே சேஞ்ச் பண்ணது. ரொம்ப இடத்த அடைக்காமல் நல்லா காம்பாக்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்குமேவும். ரொம்ப நாளாக அந்த மிக்சியை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நடுவில் மக்கர் பண்ணிகிட்டே இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் மாற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ஸா சாஸ் தான் ரெடி பண்ணுறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 7-8 தக்காளியை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு 1 பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், 1/5 வரமிளகா மட்டும் சேர்த்துட்டு நான் சூடாக தண்ணி ஊற்றிக்கிறேன், அப்போ தான் சீக்கிரமாக கொதி வரும்ன்றதுக்காக. இப்போ கேஸ் ஆன் பண்ணி அதை வச்சு விட்டுறலாம். தக்காளி வந்துட்டு அது ஸ்கின் ரிமூவ் ஆகுற மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். ஸோ அது கொதிச்சு வர்றதுக்குள்ளே நம்மளோட மிக்சி ஜார் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக. ஏன்னா உங்ககிட்ட நான் 1 ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன்னா அதை நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். சரி கையோட யூஸ் பண்ணியுமே பாத்திரலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபுல்லாவே வாஷ் பண்ணி தண்ணி வடிகிறதுக்காக கவுத்தி விட்டுட்டேன். ஜாருமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக தான் இருக்குது, ரொம்ப லேசாலாம் இல்லை. இப்போ வந்துட்டு கெட்டிலில் தண்ணி பிடிச்சி காயறதுக்காக வச்சு விட்டுருக்கேன். கையோட பார்த்தீங்கன்னா நட்ஸ் பவுடருக்கு பாதாமையுமே ஊற வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த கப்பில் வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு பாதாம் எடுத்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஊற்றிக்கணும், அப்போ தான் நமக்கு அதோட ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகும். பாதாமை ஓவர் நைட்லாம் ஊற போட்டுருக்கோம்,
பண்ணிடக்கூடாது. நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க ப்ராசஸை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான பாதாம் பவுடர் ரெடி. ஒரு 6 மாதம் வரைக்குமே நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வருஷமே இந்த பாதாம் பவுடர் வந்து நான் ரெடி பண்ணுவேன். ஸோ அடுத்து வந்துட்டு பெப்பர் மசாலா, சிக்கன் மட்டனுக்கு பெப்பர் மசாலா வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 1/4 கப் அளவுக்கு மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/5 பீஸ் அளவுக்கு ஏலக்காய், கிராம்பு, பட்டை சேர்த்துக்கலாம். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த அளவுக்கு. இப்போது அதை வந்துட்டு ஒரு பேனில் சேர்த்து வறுத்துடக்கூடாது. வெயில் அடித்தா வெயிலில் கூட வச்சுக்கோங்க. நான் லைட்டாக சூடேற மட்டும்தான் விட்டுருக்கேன். வறுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் மாறிடும். ஸோ லேசாக சூடேறின உடனேயுமே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். இந்த பக்கம் பீட்ஸா சாஸ்க்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா கொதிச்சு அதோட ஸ்கின்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதையுமே ஆற விட்டுக்கலாம். இப்போ ஒரு 20 வரமிளகாவை லேசாக வறுத்துட்டு அதுலேருந்து ஒரு 4 வரமிளகாவை மட்டும் அந்த பெப்பர் மசாலாவில் சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ்க்காக. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி, வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த தக்காளி நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இந்த பக்கம் சில்லி ஃப்ளேக்ஸுக்கு வந்துட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதே ஜாரில் நம்ம பெப்பர் மசாலாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை வந்துட்டு ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் நார்மலாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லி ஃப்ளேக்ஸை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த அளவுக்கு ரெடி பண்ணாலே போதும், ரொம்ப அதிகமாக தேவை கிடையாது. அடுத்து வந்துட்டு நம்ம பெப்பர் மசாலா இருக்கு இல்லையா, அதையுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த மசாலா இருந்துச்சு அப்படின்னா பெப்பர் சிக்கன், பெப்பர் மட்டன், அதுக்கப்புறம் பீஃப் பெப்பர் மசாலா, இது எல்லாமே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு தனியாக வச்சாச்சு. இப்போ வந்துட்டு பீட்ஸா சாஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு தக்காளியில் உள்ள ஸ்கின்னை ஃபுல்லாக தனியாக எடுத்துகிட்டு தக்காளிக்கு மேலே அந்த காம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதையுமே கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு இப்போ அந்த தக்காளி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளி மட்டும் இல்லை, அது கூட சேர்த்த வெங்காயம், வரமிளகாய், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா பீட்ஸா சாஸ் வந்து அப்படி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 15 வெள்ளைப்பூடை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்குமே நமக்கு ஃப்ரிட்ஜில் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு பூண்டை ரொம்ப வதக்கிடக்கூடாது. 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். இது கொஞ்சம் திக்காகி வரட்டும். இப்போ நம்ம ஊற போட்டிருந்த பாதாமோட ஸ்கின் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுக்கணும். ஸோ எனக்கு இங்கே வேலை இருந்ததுனால இவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன், இதை மட்டும் எடுத்து கொடுக்க சொல்லி இவங்க தான் ஃபுல்லாகவே எடுத்து கொடுத்தாங்க. நான் இந்த பக்கம் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸா சாஸ் இந்த அளவுக்கு நமக்கு திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஐட்டம்ஸ், மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கணும், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆரிகானோ இருக்கு இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பெரி பெரி மசாலா, அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு. சுகர் வந்துட்டு இந்த காரம், புளிப்பு, இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் கரைஞ்சி கொதிச்சு வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து வினிகர் 3 மூடி அளவுக்கு, 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா 1 கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான பீட்ஸா சாஸ் ரெடி. இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயே 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. கைப்படாமல் நல்ல ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது இருந்துச்சு அப்படின்னா பீட்ஸா ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால தான் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா குழந்தைங்கெல்லாம் நோன்பு வச்சாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்கின் எடுத்த பாதாம் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டு ஈரமே இல்லாமல் நல்லா அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதை வந்துட்டு ஒரு பேனில் சேர்த்துட்டு 5 நிமிஷம் வந்து நல்லா வறுத்துக்க போகிறோம். இதில் வந்து 1.5 கப் பாதாம் எடுத்திருந்தோம் இல்லையா, ஸோ இதே கப்பில் வந்துட்டு 1 1/4 கப் அளவுக்கு முந்திரி எடுக்கணும். ஸோ
பாதாம் வந்து ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு முந்திரி வந்துட்டு ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து சேர்த்துட்டு இதை வந்துட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு இருக்கும் போதே ஏலக்காய் வந்து ஒரு 7-8 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை கையெடுக்காமல் நல்லா அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். ஈரப்பதமே இருக்கக்கூடாது. ஒரு பாதாம் எடுத்து உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரன்ச்சியாக இந்த மாதிரி உடையணும். பாதாமோட ஸ்கின் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். இந்த பக்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்ஸா சாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இதை ஏர்டைட் பாக்ஸில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஆற விட்டுறலாம் அப்படின்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது அந்த மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அந்த மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார், அதில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்துட்டு ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முந்திரி சேர்த்துருக்கிறதுனால அதில் உள்ள ஆயில் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு, இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டு பால் பவுடர் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சுற்று விட்டுட்டு அப்படியே அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு நீங்கள் பாலில் கலந்து கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்குறதுக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பால் பவுடர் ஆட் பண்ணுறதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதுக்காக இதை ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம எந்த ஒரு மில்க் ஷேக் செஞ்சாலும் சரி, ரோஸ் மில்க் செஞ்சாலும் சரி, இல்லை ஏதாவது புட்டிங் செய்கிறீங்க, கடல் பாசி செய்கிறீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எப்போவுமே எவ்ரி இயர் ரமதானுக்கு நான் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ நம்ம பீட்ஸா சாஸையுமே மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சாக்லேட் மில்க் ஷேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்தில் ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அது இப்போ அந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி அந்த பாலை வச்சுட்டு இனிப்புக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சுகர் சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த நட்ஸ் பவுடர், அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ரெடி பண்ணது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் மில்க் பவுடர்லாம் சேர்க்கலை, இதில் வந்துட்டு சேர்த்துருக்கேன், இன்னுமே ரிச்சாக இருக்கும். இப்போது இதில் கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த மில்க் ஷேக் ப்ரீமிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் கட்டி கட்டியாக விழுந்துடக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடணும். அழகாக திக்காகி வந்துடும். ஸோ அதை ஆறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ மற்ற மசாலாவுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இஃப்தார் டைமில் வந்து டீ குடிப்போம் இல்லையா, ஸோ அந்த டைமில் நமக்கு நல்லா செமிக்கிறதுக்கு, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு மசால் டீ ப்ரீமிக்ஸ் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் அளவுள்ள சுக்கு எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். ஏலக்காய் வந்து ஒரு 10-12 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். பட்டை இருக்கு இல்லையா, சுருள் பட்டை வந்துட்டு ஒரு 1/2 பீஸ் அளவுக்கு உடச்சி போட்டிருக்கேன் நான். கிராம்பு ஏலக்காவை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், பட்டை ஏலக்காவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸ்டார் அனீஸ் ஒரே 1 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு கடாயுமே அடுப்பில் காய வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மில்க் ஷேக் வந்து ஓரளவுக்கு ஆறி வந்துருச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கனாலுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து ரொம்ப ஆற விடலை, நைட்டு கொடுத்தனால கொஞ்சம் சூடாக இருக்கும் போதேவும். மேலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நட்ஸ் பவுடர் இருக்குல்லையா, அதை வந்து கார்னிஷிங்காக வச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறது கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இதில் காஃபி பவுடர் கலந்துருக்கிறதுனால அது ஒரு நல்ல மணமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு காஃபி பவுடர் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் அந்த மில்க் ஷேக் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம அகரகர் செய்யலாம், அதுக்கப்புறம் புட்டிங் செய்யலாம், ஐஸ்கிரீம் செய்யலாம், நிறைய செய்யலாம். ஸோ ஃப்யூச்சர் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம டீ பவுடருக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஐட்டம்ஸை வந்து ரொம்ப நேரம் வறுத்துறக்கூடாது. லைட்டாக சூடேற விட்டுட்டு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடணும். ஏன்னா ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா டீயோட ஃப்ளேவர் வந்துட்டு நமக்கு மாறிடும். ஸோ இது வந்துட்டு ஆறி வரட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம கிச்சனுக்குள்ளே போனதுமே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிற மாதிரி, இப்போ ஒரு மீனே வாங்குறோமா டக்குன்னு அதுக்கு மசாலா போடுற மாதிரி எல்லாமே ப்ரீமிக்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கப்பில் வந்து கரெக்டாக 2 கப் அளவுக்கு வந்து பால்
சால் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ அதே கப்பில் ஈக்குவலாக 2 கப் அளவுக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சரி கையோடு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ 2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ, எனக்கு வந்து வெண்ணிலா தான் பிடிக்கும், ஸோ அதனால் வெண்ணிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து சின்ன முடியில் 1 மூடி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு பல்ஸ் பண்ணிட்டு ஒரு தடவை சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். ஃபுட் கலர் எதுவுமே நான் சேர்க்கலை, இதுவே நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம டீக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சிட்டு இதை வந்து டீத்தூள் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ காமிக்கிற மாதிரி தனியாக ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டீ கொதிக்கிறப்ப இதிலேருந்து ஒரு அரை இல்லைனா கால் டீஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா போதும். எதுக்காகனா நம்ம இஃப்தார் முடிச்சுட்டு எப்படியா இருந்தாலுமே நல்ல ஹெவியாக தான் எடுப்போம். இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப கூலிங்கான ஐட்டம்ஸாக தான் எடுப்போம். சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல டைஜஷன் ஆகிறதுக்காகவும் தான் இந்த பவுடர். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பல்காகவே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் போட்டால் டீ எப்படி இருக்கும்னு யோசிக்க வேணாம், டீயோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு மீன் மசாலா தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் நல்லா ஒரு கலர் கொடுக்கும் இல்லையா, அதனால அது வந்து 1/3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்ல காரமான மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 1/3 டீஸ்பூன் அளவுக்கு, எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதவே அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா இருக்கும் இல்லையா, அது வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகுத்தூள் அதே ஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துட்டு, கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா அதே ஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், உப்பு கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான மீன் மசாலா ரெடி. இதை அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா இருந்துச்சு அப்படின்னா மீனை வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு இந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஊற்றி அப்படியே நம்ம மீனை பரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீன் மசாலா போடுறது கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க, நம்ம நோன்பு வச்சுட்டோம் இல்லை நோன்பு திறந்துட்டோம் வேலை செய்கிறது கஷ்டமா இருக்கும், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக வேலை முடிகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம், இதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தொழுகிறது ஊத்துறதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அடுத்து ஒரு இஃப்தார் மசாலா மிக்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலா இருந்துச்சு அப்படின்னா இஃப்தார் செய்கிற ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து இந்த ஸ்டஃபிங்ஸ்க்கெலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன், மட்டன், வெஜிடபிள்ஸ், எந்த ஸ்டஃபிங் நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சாலுமே இதிலேருந்து தேவையான அளவு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இது கூடவே உங்ககிட்ட வந்து அம்ச்சூர் பவுடர் அப்படி இல்லைன்னா சாட் மசாலா இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிக்கன் ஸ்டஃபிங், மட்டன் ஸ்டஃபிங், அதே போல் இந்த உருளைக்கிழங்குல ஸ்டஃபிங் செய்வோம் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஃபியூச்சர் வீடியோ கண்டிப்பாக இந்த மசாலா தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற சிக்கன் 65 மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, காரமான மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, சீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன், மல்லித்தூள் அதே ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா அதே ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், உப்பு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 1/2 கேஜி சிக்கன் எடுக்கிறீங்கன்னா இந்த மசாலா 2 to 2.5 டீஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 an hour ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட சிக்கன் 65 மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடையில் வாங்குறத விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது. அடுத்து இந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு மிளகு எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே சோம்பு வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், சீரகம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கல்லுப்பு சேர்த்துக்கலாம், கல்லுப்பு இல்லைன்னா சால்ட் உப்பு சேர்த்து
உப்பு வந்துட்டு நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு இருக்க மாதிரி இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு இதை வந்துட்டு நம்ம இது முட்டைக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது எப்படின்னா ஆம்லேட், ஆஃப் பாயில், அதுக்கப்புறம் முட்டை தோசை, முட்டை நம்ம எப்படி எப்படி நம்ம செய்வோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பவுடர் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும், நல்லா டைஜஷனும் ஆகும். ஏன்னா நம்ம நோம்பை வச்சுட்டோ இல்லை நோம்பை திறந்துட்டோ முட்டை பொறிக்கிறப்போ உப்பு ஒரு பக்கம் மிளகு ஒரு பக்கம் இருக்கும், அதை தேடுறதுக்கே பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாகும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த டைமில். ஸோ உங்களுக்கும் இந்த அகாரோ ராயல் மிக்சர் கிரைண்டர் வாங்கணுன்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வாங்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, நான் யூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ரமதான் ப்ரிப்ரிப்ரேஷன் வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி காமிச்சர் எதுவுமே ரிப்பீட் பண்ணாமல் புதுசாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சீக்கிரமாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.